ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு இன்னநவுட் லைஃப் ஸ்டைல். மாடர்ன் கார்ஸ்க்கெலாம் இப்போ சுத்தமாக ப்ரைவசி இல்லைன்ற மாதிரி மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கார் மேனுஃபேக்சர்ஸ்லாம் அவங்க காரை பெருமையாக எங்கள் கார் கம்ப்யூட்டர் ஆன் வீல்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக மோஸ்ட் பாப்புலர் கார் பிராண்ட்ஸ்லாம் நம்ம ப்ரைவசி டேட்டாவை லீக் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. நம்ம டோர்பெல் வாட்சஸ் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணால் உழவு பார்க்குறாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கோம். ஆனால் டெய்லி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கார் அவங்க பிஸ்னஸுக்காக பவர்ஃபுல் டேட்டா கோப்ளிங் மிஷினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டடி படி பார்த்தா டெஸ்லா வந்து ஃபர்ஸ்ட்லேயும் நிசான் வந்து இரண்டாவது வரிசையிலையும் இருக்குங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லீக்கிங் இன்க்ளூடிங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. இது தாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கார் பிராண்ட் 76% அவங்க கஸ்டமரோட டேட்டாவை வந்து விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெக்வஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு விற்றுருக்காங்க. இந்த பிராண்டு மட்டும் இல்லாமல் ஃபோர்ட், செவ்ரோலே, டொயோட்டா, வாக்ஸ் வேகன், பிஎம்டபிள்யூ இவங்களும் வந்து இந்த பட்டியலில் வந்து சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எதுலேயுமே எங்களுக்கு ப்ரைவசி இல்லையாடான்ற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் இன்னொரு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.